உங்க அண்ணா வந்துட்டாரு. ஐயா ஐயா, நம்ம ஆரிசாமி தம்பி வந்துருச்சு. ஏண்டா பெரியவனே, கம்பி எல்லாம் எண்ணிய இப்ப வாத நல்ல புத்தி வந்ததா? எங்க அக்கா பத்தியாடா தப்பா பேசுற ராஸ்கல்! அண்ணா பாமு, அக்கா எப்படி? நீ பாண்டியோட மண்டைய உடச்சதுல இருந்து அக்கா பக்கம் யாருமே வர்றதில்ல. ஆர்ச்சாமி தம்பி, சித்தப்பா, நீ வெளியில வர்றதுக்கு நான் எத்தனை பேர் கால் கையில விழுந்த தெரியுமா தம்பி? ஏதோ அந்த கடவுள் கண்ண திறந்ததுனால நீ வெளியில வந்த இல்ல என்ன? அக்கா எங்க சித்தப்பா? உங்க அக்காவை எவனோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக அனாவசியமா கோவப்பட்டு அவனை அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு போய் உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காதப்பா. உன்னை நம்பித்தாப்பா நாங்கெல்லாம். இல்ல சித்தப்பா, என்னால அப்படி இருக்க முடியாது. எங்க அக்காவை பத்தி எவனா தப்பா பேசினா அவன் தலைய வெட்டி எடுத்து ஊருக்கு நடுவுல நட்டு வச்சிருவேன். இனிமே எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. ஆமா பயந்துட்டேன். அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. வந்துட்டியா? விளையாட்டு முடிச்சுட்டு வந்துடல, பாதிலே விட்டுட்டு வந்து அடுத்த சேர்த்து பாடுங்க. அக்கா பாவம் அண்ணாக்கு பசிக்குதான் பாரு. போடுறியா சாப்பாடு? வச்சுட்டு வந்துட்டு நீ ஆட்டத்துல இருந்து இடையில போன அப்புறம் சேர்த்துக்க மாட்டேன். போட லூசு பையா, கிருஷ்ணவணி எத்தனை தடவை ஆட்டத்துல சேர்த்துருக்கா தெரியுமா? அப்ப வந்து பாரு, நீ சைக்கிள் எடு, நான் உன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன். பெரிய தம்பி, நீங்க ஊர்ல இல்லாதப்ப அக்கா வீட்டை உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. டேய், எவ்வளவு நேரம் தாண்டா அக்கா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா பண்ண நல்லதையும் கொஞ்சம் சொல்லுங்கடா. தம்பி, லட்சுமி ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்குறதே இல்ல, ஊரு ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்குது. எல்லாம் என் மேலே சொல்றல போ பிச்சுக்கா. ஆர்ச்சாமி, நீ எதையும் நம்பாத, இதெல்லாம் போய் நீ ஊர்ல இல்லாதப்ப அப்ப என்ன எப்படி எல்லாம் திட்டுச்சு தெரியுமா? நிஜமாவா? அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய கட்டு எடுத்து என் உடம்பெல்லாம் அடிச்சது, ரெண்டு கோடி ரத்தம் வந்துச்சு. எங்க கட்டு? இதோ இங்கதான் அடிச்சுச்சு, இப்ப காணாம போயிடுச்சு. ஏன் தம்பிங்களா, நாளைக்கு கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டி வந்த பிறகு உங்க அக்காவை கூடவே வச்சுக்கிறீங்களா? எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் தம்பிங்க எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நல்ல பிள்ளைங்க. அதே மாதிரி நானும் எப்பவும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோகன், யாரா போன்ல? அது என் ஃப்ரெண்ட் ராஜகோபால். அசின் பிசின்னு சொன்ன மாதிரி ஏதோ காதுல விழுந்துச்சு. அவங்க வீட்ல நாயோட பேரு அதான் நாய்க்குட்டியா? அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஹலோ, நான் மாலட்சுமி ஸ்பீக்கிங். நியர் ஸ்பீக்கிங். தம்பி, உனக்கு தான் போனே. யாருக்கா? நாய்க்குட்டி பேசுது. மறுபடியும் போட்டனாயா? நாய் பேசுதான். நீ தானே சொன்ன நாய்க்குட்டி பேரு வந்து அசின். நாய்க்குட்டி ரொம்ப நல்லா பேசுது, நீ எப்படி பேசுறன்னு பாக்குற. பேசு பேசு. பாத்தியா எப்படி மாட்டி விட்டேன்னு?
பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஓ, எல்லாரும் இருக்காங்களா? என்ன நீ என்கிட்ட மனுஷ மாதிரி பேசிட்டு என் தம்பி கிட்ட நாய்க்குட்டி மாதிரி கொலைக்குற? வாங்க சார், வாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது எதை கொண்டு வந்து வச்சாலும் ஐயா வாங்கிட்டு காசு கொடுப்பாரு. வாங்க, தயங்காம வாங்க. ஏமா கொடை எடுத்துட்டு போய் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போமா. ஏமா பைய எடுத்துட்டு போறமா, வாமா வந்து வாங்கிட்டு போ. ஐயா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பட்டு புடவை வச்சுட்டு 500 ரூபாய் தர முடியுமா? பட்டு சேலைக்கு 500 ரூபாய் வர்றது கஷ்டம். நீ கட்டி இருக்கிற புடவையாவுக்கு 1000 ரூபாய் தர உள்ள வரியா? நீ யோசிக்கிறத பார்த்தா ஓகேவா? அவனுக்கு தில் இருந்தா என் பக்கத்துல வந்து நிக்கட்டான். யோசனை பண்ணிக்க, கேஷ் ரெடி. பக்கத்துல வந்து எத்தனையோ பேர் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. வீச வச்ச ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு பார்க்க சொல்லு. தாயா பிள்ளையா பழகினா எல்லாரும் தோல் மேலதான் கை போடுவாங்க. இப்ப பாரு, நான் கூட அவர் தோல் மேல கை போட போறேன் பாரு. அப்படி போடுவேன் பாரு. என்ன மச்சான், அக்கா எப்படி இருக்கு? நான் உனக்கு மாப்பிள்ளையா? வாமா, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். அண்ணே, உங்க கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம் ஆயிடுச்சு. அது ஒண்ணு இல்லடா, லட்சுமி எனக்கு சொந்தமாக போறாள்ல, அத வச்சுதான் அவனை சும்மா விட்டேன். இல்லனா பின்னாடி போறதே சரித்திரத்துல இல்ல. நீதான் தம்பிய பத்தி உனக்கு தெரியாது. தம்பிக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி பின்னாடி போயிடு. வந்தா நான் பயந்துருவேனா? நான் யாருன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் விடு. இந்த ஊர்ல ஆரச்சாமி தெரியுமா? அந்த ஆரச்சாமிக்கு எனக்கு உள்ள கனெக்ஷன் என்னன்னு தெரியுமா? அவள நெருக்கமா? ஐயோ வேணடி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பீமா விக்ரமா இருக்குமா? இவனை விட ஹைட், வெயிட், போலீஸ் மீச. செல்லம், உன் பேர் என்னப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, ஹைட், வெயிட், போலீஸ் மீச. நீ சொன்ன அந்த ஆரச்சாமி நான் தான். வா எனக்கு சின்ன பொண்ணு வேண்டாம். நீதான் வந்த எல்லாருக்கும் வாங்கி குடிப்பியா? சரிடா, அப்புறம் பாப்போம். ஓகே.
மோகன் வீட்டுக்கு தானே சேர்ந்து போலாமா? இந்த சைக்கிள் பக்கத்துல என் ஹீரோ கொண்டாவா இன்சல்ட். சரி இஷ்டம். கீதா டெய்லியும் பைக்ல தண்ணிய ஊத்தி அடிக்கடி அதை ரிப்பேர் ஆக்கி இப்படி சைக்கிள் என் கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வண்டி நின்னதுக்கு நீதா காரணமா? இங்க பாரு கீதா, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே ஒண்ணா போறத ஒண்ணா வரதெல்லாம் நிறுத்திக்க. இனிமே நீ யாரோ நான் யாரோ சொல்றது புரியுதா? நான் இருந்துருவேன், ஆனா உன்னால இருக்க முடியாதுல கண்ணா. ஏன் இருக்க முடியாது? இருப்பேன். நாளையில இருந்து உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை நினைக்க கூட மாட்டேன். பேசினா ஹூ ஆர் யூன்னு கேளு. சேலஞ்ச் சேலஞ்ச். என்ன சார், எக்ஸ்கியூஸ் மீ, பர்மிஷன் பிளீஸ். போயிட்டு வா. அறிவு கட்டவங்களா நீங்க? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல பொண்ணுங்களுக்கு லிப்ட் கொடுக்க வரீங்களா? இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என் ஸ்கூட்டர்ல ஏறு, உன்னை சேஃபா நானே டிராப் பண்றேன். தேவையில்ல, அவ ஏன் கூட தான் வருவான். அந்த பொண்ணுக்கு லவ்வர், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நீங்க ரெண்டு பேரும் இங்க வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல கொஞ்ச குழா வந்தீங்களா? போய் வேலையை பாருங்க, போங்க. பத்மாமா வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நடக்குது பாத்தீங்களா? என்ன ஆரிச்சாமி தம்பி பாக்க வந்தீங்களா? உள்ளதா இருக்கு, போங்க போங்க. வணக்கங்க. தள்ளி போ, இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க மட்டும் அன்னைக்கு உயிரை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு என்ன? முதலையோ பாம்போ முழுங்கி இருக்கும். முழுங்கால் தண்ணில அந்த வாய்க்கால்ல இந்த அம்மாவை முழுங்கிறதுக்கு அந்த தண்ணில முதல்ல வந்துச்சான். யார்கிட்ட பிலிம் காட்டுற? அப்படி தள்ளு. நீங்க என்ன அந்த வீடியோ பாத்துட்டீங்க? தூக்கி போடுங்க அந்த முட்டையை. எங்கடா போய் தொலைஞ்ச? பெரிய லோட் அனுப்பு இடத்துக்கு அனுப்பியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. யாரோ கசம் சாப்பிடுறாங்களே. ஒரு பொம்பளை காலு, ஒரு ஆம்பளை காலு, பட்ட பகல்ல ஆறுச்சாமி இருக்கும் போது யாரோ கசம் சாப்பிடுறாங்களே, என்ன இது? தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்க, இந்த நேரத்துல இவங்க கசமசா பண்ணிட்டு இருக்காங்களே. தம்பி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டு தூக்கணும். டேய் வந்து இந்த மூட்டை எடுங்க. வேலை நேரத்துல வேலைய பார்க்காம உங்க வேலைய பாக்குறீங்களா? இருங்க, ஆரிச்சாமி கிட்ட சொல்றேன். ஆரிச்சாமி தம்பி இங்க வந்து பாருங்க. தம்பி நீங்களா? ஏய் இடத்த காலி பண்ணிடு.